ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்று இணையதளத்தில் வைரலாகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது என்று நமக்கு சரியாக தெரியல, இருந்தாலும் இந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டுறேன். முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஹிந்து அறநிலையத்துறை எப்படி இந்த மாதிரி கறிக்கடையெல்லாம் பெருமாள் கோயிலை ஒட்டி அவங்க வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. நேற்று ஒரு பகுதி, அதாவது கும்பகோணம் சைடு போயிட்டுருக்கிறப்ப, ஒரு பெருமாள் சாமி கோவில் ஒட்டியே மீன் கடை நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது மாயவர சைடு நினைக்கிறேன், மீன் கடை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறால் கடை, கறிக்கடை அப்படின்னு கோவிலை ஒட்டிய பல கடைகள் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோவில், இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலாக தெரிகிறது. ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துருவாங்க, அப்போ தான் நான் சொல்கிற இந்த பிரச்சனை என்ன, இதனுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இல்லை இல்லை, நீங்கள் சொன்னீங்களா அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டு? சார், பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது. இல்லை, பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கு. எங்க இருக்கு ஆபீஸ்? ஏதோ உங்களுக்கு அதுவே தெரியாதுங்களா? பின்ன சண்டை போட்டு வந்தேன் சொன்னீங்க, புரியல. இது வந்து கார்பரேஷன் சந்து. இந்த சந்தில் முனையில் ஒரு கோழி கடை வச்சுருக்காங்க. அந்த கோழி கடையிலேருந்து இந்த கழிவு, அது உள்ள என்ன வேற என்ன அறுக்குறாங்க தெரியல, ஃபுல்லாக ரத்தம். இது அப்படியே பெருமாள் கோயில் வரைக்கும் போகுது. இது பாருங்க, எவ்வளோ பெரிய தப்பு நடக்குது பாருங்க. இது என்ன, இது நாடா என்ன? இது நம்ம இந்து கோயில் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, இதை இவ்வளோ அநியாயம் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ரத்தம். எவ்வளோ கோழி அறுக்குறாங்க, மாடு அறுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இது பாருங்க, ஃபுல்லாக ரத்தம் பாருங்க பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் பாருங்க, பெருமாள் கோயில் பாருங்க, இந்த பெருமாள் கோயிலாண்ட பாருங்க பாருங்க, எது வரைக்கும் போகுது பாருங்க ரத்தம். இது என்ன அநியாயமா இல்லை? இந்த பாவிங்க இந்த மாதிரி பண்ணுறானுங்களே, இது கேட்கறதுக்கு யாரும் இல்லையா ஆள். கார்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கார்பரேஷன்காரன் இது வந்து கேட்கவே இல்லை, ஒரு கேஸும் போடல, எந்த இதுவும் பண்ணல. என்ன பண்ணுறாங்க ஹெல்த் ஆஃபீஸரில்? யார் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? இவ்வளோ பெரிய தப்பு நடக்குது இங்கே. ஆ, எங்கேப்பா இருக்குது கார்பரேஷன் ஆஃபீஸ் இங்கே? இந்த ஏரியாவுக்கு இப்போ கார்பரேஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? மோர் மார்க்கெட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஹிந்து அறநிலையத்துறை எப்படி இதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோயிலில் உள்ள ஈவோக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈ ஓட்டிட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம ஹிந்துக்களுடைய புனிதத்தன்மையை கெடுப்பதற்காகவே இது போல் சம்பவங்கள்லாம் நடைபெற்று இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. அங்கே திருநெல்வேலி சைடில் கோவிலில் வந்து ஷூக்காலோட காவல்துறை அதிகாரிகள் போயிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து ஒரு பெரிய சிவன் கோவிலில் வந்து மாற்று மதத்தை அந்த சகோதரர்கள் வந்து மத்தியானம் சாப்பாட்டிற்காக அந்த கோவில் உள்ளார வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வைரலாச்சு. இது மாதிரி பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. தஞ்சை பெரிய கோவில் உள்ளார வந்து பிரியாணி சாப்பிட்டதாக இருக்கட்டும், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதாக இருக்கட்டும், இது போல் பல சம்பவங்கள் நம்ம ஹிந்து கோவில்களுடைய புனிதத்தை கெடுக்கும் செயல்களில் இவங்கெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு இதையெல்லாம் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறார்களா, இல்லை அவங்க நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்களா, இல்லை இது போல இருக்கிறவங்களுக்கு அறநிலையத்துறை நம்ம கோவிலுக்கு தேவையே இல்லையே, அறநிலையத்துறைக்கு பதிலாக நாங்களே கோவிலை பார்த்துக்கிறோம், தயவு செஞ்சு நீங்கள் அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.